மகாகணபதே நமஹ. பூர்ண கும்ப தீபம் பிரதர்சயாமே. அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயில் சென்னை வடபழனிக்கு மேற்கேயும் திருவேற்காடு மாங்காடு முதலிய தலங்களுக்கு மத்தியிலேயும் இருக்கக்கூடியது மதுரவாயல். இந்த மதுரவான அந்த மதுரவாயலில் மையப்பகுதியாக இருப்பது ஸ்ரீ கிருஷ்ணா நகர். இந்த கிருஷ்ணா நகரிலே 1994 சித்திரை மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று இங்கே எழுந்தருளப்பட்டிருக்கின்ற அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயில் 1997 கற்பக்கிரகமும் மகாமண்டபமும் கட்டப்பட்டு சித்திரை மாத உத்திர நட்சத்திரத்திலே முதல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2004 இரண்டாவது கும்பாபிஷேகமும் 2007 மூன்றாவது கும்பாபிஷேகமும் நடந்தது. அதைத் தொடர்ந்து இது 24வது வருஷாபிஷேக உற்சவம். நேற்று வியாழக்கிழமை 26/4/2018 அன்றும் இன்று 27/4/2018 வெள்ளிக்கிழமை காலை முதலே இந்த திருக்கோயிலிலே காலையிலே கணபதி ஹோமம், 108 வலம்புரி சங்கு ஆல் அபிஷேகம், அதைத் தொடர்ந்து எல்லா மூர்த்திகளுக்கும் கலசங்கள் நிர்மாணிக்கப்பட்டு கலசாபிஷேகமும் நடந்தது. நிர்வாகிகள் மற்றும் சிவாச்சாரியர்கள் சூழ இந் 24வது வருஷாபிஷேகம் சிறப்பான முறையில் இனிதே நடந்தேறியது. 25வது வரும் 2019 25வது 4வது கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. இத்திருக்கோயில் கற்பக விநாயகர் கேட்டவருக்கு கேட்ட வரங்களை வாரி அருளும் ஒரு கற்பக விருட்சமாக திகழ்கிறார். இந்த நகரத்தில் உள்ள பக்தர்கள் அனைவரும் இந்த கற்பக விநாயகரை தங்களுடைய குலதெய்வமாகவே நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு தேவையான வரங்களை பெற்று சிறப்படைந்து வருகிறார்கள். வரும் 25வது நடைபெறும் கும்பாபிஷேகத்திற்கு அனைத்து மக்களின் ஆதரவோடு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அச்சமயம் அனைத்து மக்களும் வருகை தந்து அந்த சிறப்பான முறையில் இந்த கும்பாபிஷேக விழாவினை நடத்தி தருமாறு மிகவும் பணிவன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறோம். மம பார்வதி பதஹே ஹர ஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல. மதுரவாயல் ஸ்ரீ கிருஷ்ணா நகர் கற்பக விநாயகர் திருக்கோயிலில் 24வது வருடாபிஷேகமானது இன்று காலையிலிருந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. வருடாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் மணியன் என்பவர்களை விட்டு இந்து சமய சொற்பொழிவு ஆற்றப்பட்டது. இன்றைய அதிகாலையிலிருந்து மகாகணபதி பூஜை, சங்கல்பம், அதைத் தொடர்ந்து சனப்பன பூஜை சொல்லக்கூடிய கலச பூஜைகள், 108 வலம்புரி சங்கன பூஜைகள், இவைகள் அனைத்தும் முடிந்து அத்தனை பூஜைகள் சங்க அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இறை அன்பர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. இன்றைய மாலையில் விநாயகர் பெருமானுக்கு சந்திரகாப்பு அலங்காரமானது நடைபெற்று சோடச உபச்சாரங்களும் 5 விதமான நிவேதனங்கள் 5 சிவாச்சாரியார்களை கொண்டு பஞ்சமுகா அர்ச்சனை செய்யப்பட்டது. மிகவும் சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது. இறை அன்பர்கள் அனைவரும்
க்ஷேமமாகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையில் எடுத்த காரிய வெற்றி பெறவும் எல்லாமல்ல கற்பக விநாயகரின் திருவடி பாதங்களை வணங்கி நமஸ்கரிக்கிறேன். தென்னானுடைய சிவனை போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்தர்களை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ, இந்த 24 ஆண்டு வருஷாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடந்தேறியது. வரும் ஆண்டு 25 ஆண்டு கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பான நிலையில் நடந்தேற எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து அனைவரும் எல்லாம் அல்ல கற்பக விநாயக பெருமானின் பேருளை பெற வேண்டுமாய் அன்புடன் பிரார்த்திக்கின்றேன். கிழக்கு நோக்கிய தெய்வம் தென் திசை நோக்கிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியாகிய தென்புருஷ ஈரவன் வடக்கு நோக்கிய தெய்வம் வாமதேவம் மேற்கு தசிய தெய்வம் சத்யோதாரம் பிரபத்யாம சத்யோதாய வை நமோ நமஹ. பவே பவே நாதி பவே பவ ஸ்வமான் பவோத்பவாய நமஹ. யம்பஹம் வஜாமஹ சுகந்தே முட்டி வர்தனா உர்வாரவே வர்தனா ருத்தோ ஹக்கே அபாமர்தாதே. கண்ணாடி காட்டுகிறார்கள். சந்திரமாவனசாதாஹ கொடை தரிசனம் காட்டுகிறார்கள். ஓம் வாஹர்த்தாபிதசம்ஹர்த்தோ வாஹர்த்த பிரதிபத்ததே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. இங்கே மதுரவாயல் ஸ்ரீ கிருஷ்ணாநகர் கற்பக விநாயகர் ஆலயத்தில் 24 ஆண்டு சம்பத்ராபிஷேகத்தை முன்னிட்டு மிகவும் சிறப்பான முறையில் 2 யாக வேள்விகள் நடைபெற்று காலை கணபதி ஹோமம், வலம்புரி சங்கா 108 வலம்புரி சங்காபிஷேகமும் நடைபெற்று மிகவும் சிறப்பான முறையில் கண்கண்ட தெய்வம் கலியுக சக்தி வேண்டுவோர்க்கு வேண்டுவரும் அருள் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது கற்பக விநாயகர் ஆலயத்தில் சிறப்பான முறையில் ஏறக்குறைய 1000 பக்தர்கள் முன்னிலையில் யாகங்கள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மாலை சந்தனகாப்பு பஞ்சமுக அர்ச்சனை நடைபெற்று கண்கண்ட தெய்வம் கலியுக சக்தி வேண்டுவோர்க்கு வேண்டுவரும் அருள் பாவித்து கொண்டிருக்கக்கூடிய நமது கற்பக விநாயகர் ஆலயத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து விதமான காரியங்களையும் கேட்ட வரங்களை அள்ளித்தரக்கூடிய கற்பக விருட்சமாக கற்பக விநாயகர் அருள் பாவித்து கொண்டிருக்கிறார். நமது கற்பக விநாயக பெருமானுக்கு 24 சம்பத்ராபிஷேகத்தை முன்னிட்டு அடுத்த வருகிற சித்திரை மாதம்
மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் கண்கண்ட தெய்வமாக போற்றி புகழக்கூடிய கற்பக விநாயகப் பெருமானுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு அனைத்து விதமான விநாயகப் பெருமானை அனுகிரகத்தை பெற்று வைக்கிறார்கள். பி ஐயப்பன், கற்பக விநாயகர் கோயில் தலைவர் பேசுகிறேன். அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் 24ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம் விமர்சனையாக நடந்து கொண்டிருக்கிறது. இனி 2 ஆண்டுகள் கழித்து விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் எங்கள் சிவாச்சாரியார் தலைமையில், முத்துசாமி குருக்கள் தலைமையில் பெரிய விமர்சனமாக இந்த கிருஷ்ணா நகர் குடியிருக்கும் மக்களுக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகர் கண்கண்ட தெய்வமாக கலியுக சக்தியாக வேண்டுவோருக்கு வேண்டியதை வழங்குமாறு மிக அன்போடு பணிவோடு ஊர் மக்கள் அனைவரும் செழிப்பாக வளமாக வாழ வேண்டும் என்று விநாயகர் கற்பக விநாயகரால் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். எம்பெருமானுக்கு ஏக தீபம் காட்டுகிறார்கள். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.